நரகத்தில் தள்ளுவது எது என்று விளக்கம் சொல்லும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். பேராசை, அடுத்தது கடும் சினம் கோபம், அடுத்து பிற மனம் புண்பட பேசுதல். இந்த நான்கு கொனைக்கேடுகளும் மனிதனை நரகத்தை தள்ளும். இப்போ ஆசானை கேட்குறோம், இந்த கொனைக்கேடுகள் என்னை விட்டு நீங்கள்னு கேட்கும்போது, இப்போ ஞானிகள் எல்லாம் கொனைக்கேடு இருந்தால் ஞானியாக இருக்க முடியாது. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆசான் ஞானபண்டிதனை சுப்பிரமணியரை வணங்கி கொனைக்கேடை நீக்கி கொண்டார்கள். கொனைக்கேடு நீங்காமல் ஒருவன் இது திருவருளை பெற முடியாது. அப்போ திருவருள் பெறுவதற்கு கொனைக்கேடுகள் நீங்க வேண்டும். அதுக்கு வழிபாடு தான் முக்கியம். முதல் எடுத்தவொடனே என்னிடம் குறைய அடியேன் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் மனம் என்னை பாராட்டி கொண்டே இருக்கிறது. என்னிடம் இருக்கின்ற கொனைக்கேடுகளை நீங்குவதற்கு நீ அருள் செய்வன்னு கேட்டால் அருள் செய்வார், கேட்டால் தருவான். அப்போ எனக்கு உயர்ந்த எண்ணங்கள் வேண்டும். அதுபா எனக்கு தய சிந்தை வேண்டும். தய சிந்தை உன் திருவருளால் வேண்டும். நான் இப்போ தய சிந்தை யாரிடம் இருக்கும்? தய சிந்தை ஜீவகாரணியம் ஜீவதெய்வம். சுயநலம் இருந்தால் அங்கே தய சிந்தை இருக்க முடியாது. தய சிந்தை இருந்தால் அங்கே சுயநலம் இருக்க முடியாது. தய சிந்தை வேண்டும். அப்போ தய சிந்தை எப்படி வரும்? இப்போ அவங்களாம் ஞானிகளாம் தய சிந்தை உள்ளவர்கள், ஜீவகாரண்ய வல்லர்கள், கருணையே வடிவான மக்கள். கருணையே வடிவான மக்களிடம் பூஜை செய்ய நம்ம இதயத்தில் இருக்கிற இந்த வன்மனம் நீங்கும், கருணை உள்ளம் வரும். அப்போ தய சிந்தை வரும். தய சிந்தை உள்ள இடத்தில் தலைவன் தங்குவான். அப்போ தய சிந்தை உள்ளவருக்கு என்ன வேண்டும்? இப்போ நம்ம தய சிந்தை வேண்டும், ஜீவகாரணி வேண்டும், அது கொரோனை பொருந்திய வாழ்வு வேண்டும். என்ன வேண்டும்னா அதுக்கு புலால் மறுக்க வேண்டும். அடுத்து மாதம் ஒருவருக்கு அது அன்னதானம் செய்ய வேண்டும். மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்தாலும் செய்வதும் புலால் மறுப்பதும் ஜீவகாரண்யத்தின் தலைமை, அதான் கொள்கை. அப்போ வீட்டு உள்ளவர்கள் நம்மளை மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும். வீட்டு உள்ளவர்கள் மனசு வெளியே தெரியாமல் பாவி 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 என்று அண்ணனோ அண்ண உடன் பிறந்தவனோ மனைவியோ தாய் தந்தவனோ வேலை செய்கிறவனோ சொன்னால் நிச்சயமாக அவன் கடவுள் தன்மை அடைய முடியாது. அப்போ தய சிந்தை உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? தன் வேலை செய்கிறவன் பார்த்தான், வேலை செய்கிறவன் வந்து வேலை செய்யும்போது சாப்பிட்டியப்பா என்ன உடம்பு சோர்வாக இருக்கியே சாப்பிட்டியான்னு கேட்டால் அது தய சிந்தை. தன் வேலை செய்கிறவன் பாராட்ட வேண்டும். தன் வேலை தன் கீழ் வேலை செய்கிறவன் அப்பா ரொம்ப உயர்ந்தவரப்பா சோர்வாக இருந்தாவே சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. அப்போ வேலை செய்கிறவன் முகத்தை பார்த்து இவன் சாப்பிட்டுப்பானா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்போ அந்த அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் உதவி செய்ய வேண்டும். இப்போ வேலை செய்கிறவன் மனைவி மக்கள் தாய் தந்தை நண்பர்கள் உடன்பட இவர்கள்லாம் மகிழும்படி அணிந்து கொள்வதே தய சிந்தை. அது யாருக்கு வரும்? தலைவன் ஆசை இல்லாமல் வராது. அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கு ஆசானை கேட்க வேண்டும். அடியேன் தய சிந்தையோடு வாழ வேண்டும், அடியேன் தூய மனசோடு இருக்க வேண்டும் என்று கேட்டான். இதெல்லாம் கேட்டு பெற்றுக்கிறோம் நாங்கள். இப்போ இந்த சங்கம் அந்த அளவுக்கு வந்ததுக்கு என்ன காரணம்? இந்த சங்கம் இப்போ இந்த இருக்கிட்ட 30 வருஷம் ஆகுது. 30 வருஷமாக வளர்ந்துக்கிறது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.